Hello motorcycle lovers. In the video la enna paaka porom nu TVS oda Apache RTR125 abdingra daily commuter motorcycle in the 2023 la launch panna porada TVS officially announce pannirukanga. So in the RTR125 portha varaikkum 1,12,000 ex showroom price la vandu launch panna poranga and adu mottum illama rendu new variant liyum launch panna poranga. So enna madriyana configurations ah edirpaakalam and enna madriyana technology and features in the bike la kudukka poranga. Endha bike ku rival ah in the RTR125 launch panna poranga and in the bike oda design eppadi irukku abdingaradhellam konjam detailed ah indha video la nama paakalam ungalku TVS la irukkudiya bikes la endha bike romba pidichirukku abdingaradha video oda comment section la comment pannunga indha video ungalku pidichirundha like panikonga nama channel pidichirundha subscribe panikonga TVS pathinga appadina indha Apache model la RTR125 abdingra 125cc daily commuter motorcycle india la pathina koodi sikram vandu launch panna poranga and indha bike portha varaikkum நல்ல பவர் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க ஆல்ரெடி ரைடர் 125 நல்ல பவரும் இருக்கு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்கு டெக்னாலஜி வைஸும் சூப்பரா கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படினா RTR 125 TVS ஓட Apache RTR 125 பொறுத்த வரைக்கும் ரைடர் 125 க்கு மேல தான் பொசிஷன் பண்ண போறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி எதிர்பார்க்கலாம் அதே சமயம் பிரைஸும் அதிகமாக தான் கொடுக்க போறாங்க ரெண்டு நியூ வேரியன்ட்னு சொன்னா இல்லையா சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வேரியன்ட் அண்ட் ஏபிஎஸ் வேரியன்ட் அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் வந்து கொடுக்க போறாங்க So, disc brake variant பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 drum brake, I mean, வெறும் disc brake மட்டும் இருக்கக்கூடிய variant பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,12,000 ex showroom price ல வந்து லான்ச் பண்ண போறாங்க அண்ட் இந்த பைக்ல டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய அப்பாச்சி மாடல்ல என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் பேட்டர்ன் எல்லாம் கொடுக்க போறாங்க அண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பாச்சி மாடல்ல எல்லா ஆர்டிஆர் 160 இருக்கட்டும் இல்லாட்டி 204 எல்லாத்துக்குமே ரைடர் 125 தவிர உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆர்டிஆர் 125 லயும் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுக்க போறாங்க அண்ட் இதுல உங்களுக்கு ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டியும் வந்து அவைலபிளா இருக்க போகுது ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டமும் இந்த பைக்கில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க நல்ல அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்க போகுது டெஃபினட்டாக இந்த பைக் கேடிஎம்மோட டியூக் 125 ரைவலாக கூட இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க ஏன்னா ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி இருக்குது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124cc ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து நம்ம எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஃபியூல் இன்ஜெக்ஷன் அஃப்கோர்ஸ் இருக்கும் 12.4 ஹார்ஸ் பவரும் 11.8 நியூட்டமோட டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க 6-speed கியர் பாக்ஸ் இல்லை ஏன்னா நம்ம டாப் இன் பர்ஃபார்மன்ஸை இந்த அப்பாச்சி மாடலில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அண்ட் இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டும் இருக்குது டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது அண்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 bar 80 section டயர் ஃப்ரண்ட்லையும் 130 bar 70 section டயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர்லேயும் கொடுக்க போகிறாங்க அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லேயும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்க போறாங்க அதுவும் 5-step அட்ஜஸ்டபிள்ங்க அண்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ரிவீல் பண்ண கிடையாது என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன அண்ட் இதோட சீட் ஹைட் என்னவா இருக்கும் ஃபியூல் டேங்கோட கெபாசிட்டி இந்த பைக்கோட ஓவரால் கர்வ் வெயிட் என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னும் தெரியல அப்கமிங் தெரிய வரும்போது நம்ம சேனல்லயே நம்ம வந்து ஆபீஷியலா நம்ம சேனல்லயும் வீடியோ போடலாம் அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர் நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போறாங்க வித் ஸ்மார்ட் போன் கனெக்டிவிட்டி சோ உங்களால இந்த பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க அண்ட் இந்த பைக்கில் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் நல்லா இருக்குது அண்ட் பெஸ்ட்டான ஃபியூச்சர்ஸாகவும் இருக்குது ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கம்ஃபர்ட் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இந்த பைக்கில் அஃப்கோர்ஸ் கொடுக்க போகிறாங்க அண்ட் அலுமினியம் பில்லியன் ஹேண்டில் அப்படிங்கிற அந்த ஒரு பில்லியன் கிராப்ரேல்ஸ் வந்து அலுமினியமில் வந்து கொடுக்க போகிறாங்க பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்க போகுது ட்ராக் அர்பன் அப்புறம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற மூணு ரைடிங் மோட்ஸ் வந்து இந்த பைக்கில் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ஹேண்டில் பார்ஸ் அலுமினியம் ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க ஹேண்டில் பாரோட ஹோல்டர் எல்லாமே ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் நல்ல பில்டு குவாலிட்டியில் டிவிஎஸ் கிட்டேருந்து ஒரு 125cc நம்ம தாராளமாக எதிர்ப்பு
எதிர்பார்க்கலாம் இந்த 2023ல. ஸோ ஆர்டிஆர் மாடலில் ரொம்ப வருஷமாக நம்ம எதிர்பார்த்தது இந்த 125 சிசி தான். இந்த பைக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, நல்ல பெஸ்டான ப்ரைஸில், அதே சமயம் நல்ல பெஸ்டான கான்ஃபிகரேஷன்ஸ் அந்த டெக்னாலஜியில். ஸோ நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.